ஹாய் கைஸ், வெல்கம் பேக். நம்ம இப்போ வந்து ஒரு முக்கியமான விஷயத்தை பத்தி பார்க்க போறோம். இந்த ரீசெண்டா நீங்க பாத்துருப்பீங்க, இந்த மௌரியா உத்யோக் லிமிடெட் ஆகட்டும், இந்த டார்ஜிலிங் ரோபே ஆகட்டும், 7NR ரீட்டைல் லிமிடெட் ஆகட்டும், அக்ரோஃபாஸ், பந்த் இன்ஃபினிட்டியுமே சொல்லிட்டே போலாங்க. நிறைய திருட்டு கம்பெனின்னு சொல்ல முடியாது. அது பிரைஸை வந்து வேணுன்ட்டு ஏத்தி மக்களை மாட்ட வச்சு அவங்க காசு இழக்க வச்சுட்டாங்க. நீங்க பாத்தீங்கன்னா 400 ரூபாயிலிருந்து ஆரம்பிச்சு இன்னைக்கு அந்த மௌரியா உத்யோக் சொல்ற ஒரு ஷேர் வந்து 420 ரூபாயிலிருந்து இப்ப 173 ரூபா இருக்கு. நாங்க போன வாரமே கரெக்டா சொன்னோம், 180 ரூபா கண்டிப்பா வரும்னு சொன்னோம். நாங்க சொன்னதோட இந்தாடி கம்மியா போயிடுச்சுங்க. அது என்னன்னு தெரியல. ஆனா இப்போ நீங்க பார்க்க போறது வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். இப்போ ஏதாவது உங்களுக்கு அதை கம்ப்ளைண்ட் பண்ணணும் செபி கிட்ட. செபி யாருன்னா நம்ம ஸ்டாக் மார்க்கெட்டை ஒரு ரெகுலேட் பண்ற ஒரு இன்ஸ்டிடியூஷன் சொல்லலாம். ஸோ இப்போ எப்படி கம்ப்ளைண்ட் பண்ணணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, இதோ ஃபர்ஸ்ட் வெப்சைட் இதுங்க, https://sebi.gov.in/contact/html வெப்சைட். நான் அந்த டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்குறேன், மறக்காம அந்த வெப்சைட்டை கிளிக் பண்ணி போய் பாருங்க, உங்களுக்கே புரியும். அங்க போனீங்க வச்சுக்கோங்களேன், ஃபர்ஸ்ட் எடுத்தோன்னே டோல் ஃப்ரீ இன்வெஸ்டர்ஸ் ஹெல்ப் லைன் சொல்லிட்டு ஒரு நம்பர் இருக்கும். அந்த நம்பருக்கு நீங்க கால் பண்ணி பேசலாம். உங்களுக்கு அப்படி வேணா உங்களுக்கு சவுத் சைடு தான் வேணும், நம்மளுக்கு வந்து தமிழ் தான் வரும் அப்படின்னு சொன்னீங்கன்னா, சவுத் ஜோன் ரீஜனல் ஆஃபீஸ்னு தனியாவே இங்க இருக்குங்க. அங்க போய் நீங்க ஒன்னு கால் பண்ணலாம், இல்லாட்டி நீங்க வந்து மெயில் போடலாம். இந்த மெயிலையும் போடலாம், இல்லாட்டி மேல இருக்கிற இந்த sebi@sebi.gov.in அந்த மெயில் நீங்க போய் மெயில் போடலாம். மெயில் போட்டீங்கன்னா உங்களுக்கு வந்து அவங்க வந்து ஹெல்ப் பண்ணலாம். இது மாதிரி நிறைய இடத்துக்கு வந்து அது வந்து உங்களுக்கு வந்து சர்வ் பண்ணிட்டு இருக்காங்க. நீங்க அந்த மாதிரி உங்களுக்கு எந்த இடம் இருக்கோ அந்த இடத்துக்கு ஒன்லி நீங்க மெயில் அனுப்பலாம், இல்லாட்டி நீங்க கால் பண்ணி பேசலாம். டோல் ஃப்ரீ நம்பர் தான் அந்த கஸ்டமர் கேர் மாதிரி இருக்கிற நம்பருக்கு நீங்க அதை கால் பண்ணி பேசலாம். உங்களுக்கு உதவியா இருக்கும், நீங்க அதை கால் பண்ணி பேசலாம். சரி, எனக்கு வந்து கால் பண்ணவும் வேணாம், எனக்கு வந்து மெயில் அனுப்பவும் வேணாம், நான் டைரக்டா வந்து ரிப்ளை பண்ண போறேன் அப்படின்னு நீங்க கேட்டீங்கன்னா, இந்த வெப்சைட் இருக்க, இந்த வெப்சைட்டோட பேர் வந்து செபி கம்ப்ளைண்ட்ஸ் ரெட்ரஸ் சிஸ்டம் சொல்லிட்டு செபியே ஒன்று ஆரம்பிச்சிருக்காங்க. இது பேர் ஸ்கோர்ஸ்ன்னு சொல்லுவாங்க. ஏன் அப்படி சொல்றாங்கன்னா, ஸ்கோர்ஸ் என்ன பண்ணணும்னா, இப்போ நீங்க ஒரு புது இன்வெஸ்டர், நீங்க வந்து ஒரு இதை பத்தி கம்ப்ளைண்ட் பண்ணணும் அப்படின்னு நீங்க ஆசைப்பட்டீங்கன்னா, நீங்க என்ன பண்ணணும், ஃபர்ஸ்ட் இதுல ரிஜிஸ்டர் பண்ணணும். நீங்க பாருங்கன்னா ரிஜிஸ்டர் ஏன் இருக்கா, மவுஸ் பாயிண்ட் நீங்க தெரியுது, நீங்க ரிஜிஸ்டர் இருக்குல்ல, அங்க முள்ள கிளிக் பண்ணி நீங்க ரிஜிஸ்டர் பண்ணணும். சப்போஸ் இப்ப இந்த ரிஜிஸ்ட்ரேஷன் ஹியர்னு நீங்க கிளிக் பண்ணி வச்சுக்கோங்களேன், உங்க நேம் அடிக்க சொல்லும், உங்க இமெயில் அடிக்க சொல்லும், அப்புறம் நீங்க எங்க இருக்கீங்க, லொகேஷன், உங்க ஆதார் நம்பர், உங்க மொபைல் நம்பர், CKYC ஐடினா உங்க டிமேட் அக்கௌண்ட் நம்பர் சொல்லுவாங்க, அப்புறம் பேங்க் அக்கௌண்ட் நம்பர், பேங்க் நேம், பேங்க் ஐஎஃப்எஸ்சி கோட். இதுக்கு நீங்க அடிச்சு இங்க வந்து இங்க வியூ கம்ப்ளைண்ட் ஸ்டேட்டஸ் இருக்கு இல்லையா, அதை கிளிக் பண்ணி இங்க கம்ப்ளைண்ட் கொடுத்தீங்கன்னா உங்க கம்ப்ளைண்ட் வந்து எந்த நிலைமையில் இருக்குன்னு தெரிய வரும். என்ன பொறுத்தவரைக்கும் நீங்க கேட்டீங்கன்னா, நான் டோல் ஃப்ரீ நம்பருக்கு தான் கால் பண்ணி பேசுவேன். ஏன்னா எனக்கு பொறுத்த வரைக்கும் நான் என் வாயால் நான் பேசும்போது தான் எனக்கு வந்து என்னோட என்ன நிலைமையில இருக்கேன்னு சொல்ல முடியும். மெயிலோ இல்லாட்டி இந்த மாதிரி மெசேஜ் அனுப்பிச்சோ என்னால ஃபுல்லா சொல்ல முடியாது. ஸோ இதுதான் வந்து இந்த ஷேருக்கு மட்டும் இல்லை, எல்லா ஷேருக்கும் நீங்க இப்படி சொல்ல முடியும். இது வந்து ஒரு செபி வந்து உங்களுக்கு இன்வெஸ்டர்ஸ் தர ஒரு அற்புதமான வாய்ப்பு. இப்போ இது மாதிரி இதை உங்களுக்கு யூஸ் பண்ணணும்னா இதை யூஸ் பண்ணுங்க, இல்லாட்டி மெசேஜ் அனுப்பினா மெசேஜ் அனுப்புங்க. இந்த இன்ஃபர்மேஷன் கண்டிப்பா பிடிச்சிருக்கும்னு நாங்கள் நினைக்கிறோம். எங்களுக்கு ரெண்டே ரெண்டு தான், ஒன்று இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்க உங்க ஃப்ரெண்ட்ஸோட, உன்னோட இந்த சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணலாம், சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. வாழ்க தமிழ்.